கோபிநாயகன் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் நவம்பர் 10 வெளிவர இருக்கும் படம் அறம். இது நயன்தாராவின் 55வது தமிழ் படமாகும். இந்த படத்தில் நயன்தாரா மாவட்ட கலெக்டராக நடித்துள்ளார். லேடி சூப்பர் ஸ்டாராக வளவரும் நயன்தாராவுக்கு இந்த வருடம் இது 2வது படம். முதல் படம் டோரா மார்ச்சில் வெளியானது. இந்த படத்தில் நயன்தாராவின் பெயர் மதிவாதனி, மாவட்ட கலெக்டர். கலெக்டர் பொறுப்பில் இருக்கும் அவர் தமிழகத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் விவசாயிகளுக்காக போராடுகிறார். விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த பஞ்சத்தை எப்படி போக்குவது, அதில் எப்படி நிவாரணம் அளிப்பது என்று பல கொள்கைகள் கையில் எடுத்து இந்த படத்தில் திறம்பட நடித்து உள்ளார். அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு ஏற்படும் பிரச்சனை, அதை எதிர்த்து சமாளிப்பது என்பதே இந்த அறம் என்பதின் கதையாகும். இந்த படம் கோட்பாடி ஜே ராஜேஷ் கேஜிஆர் பிலிம்ஸ் என்ற பெயரில் வெளியாக உள்ளது. மேலம் கூட்டுடா மற்றும் தோரணம் 1000 பாடல்கள் காதிற்கு இனிமை தரும். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் சண்டை பயிற்சி பீட்டர் ஹெயின் நயன்தாரா கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோக்கள் இல்லாமல் படம் நடித்து கொடுப்பதில் பெயர் போனவர். இதற்கு முன்னால் மாயா, அனாமிகா போன்ற படங்களை தன் சோழில் சுமந்து வெற்றிகரமாக முடித்துள்ளார். அதே போல் இந்த அறம் படமும் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.